புலன்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அது ரிஃப்ளெக்ட் பண்ணவும் தெரியணும், பண்ணின ரிஃப்ளெக்ஷனை விடவும் தெரியணும். ரிஃப்ளெக்ஷன்லேயே மாட்டிடக்கூடாது. அதான் ஆரோக்கியமான ஒரு புலன். ஒரு காதுன்னு சொன்னால் கேட்கவும் தெரியணும், கேட்டதை விடவும் தெரியணும். இன்னும் ஒரு கண் பார்வை நல்லா இருக்குதுன்னு சொன்னால் பிரதிபலிக்கவும் தெரியணும், ஒரு காட்சியை பார்க்கவும் தெரியணும், அந்த காட்சியிலேருந்து விடுபடவும் தெரியணும். பிடிச்ச காட்சி அப்படியே நல்லா இருக்குன்னு பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த கண்ணு ரிப்பேர்னே இருக்கும். நல்ல ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கு, அருமையாக இருக்குன்னு சொல்லி அந்த சவுண்டை எப்போவுமே கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா தப்பு அது. அது உடனே உடனே அதே மாதிரி என்ன சொன்னால் மனசுலேயுமே மனசில் வரக்கூடிய ரியாக்ஷன்ஸ் வந்து வரும். வராமலே இருந்துன்னு சொன்னால் அது மைண்டு சரியில்லை. அப்போ அப்போ மனசு ரியாக்ஷன் வரத்தான் செய்யணும், அந்த வந்த ரியாக்ஷன் போயிடணும். அதுதான் ஆரோக்கியமான மனதுக்குள்ள இது. மற்ற புலன்கள் எப்படி இயங்குதோ அதே மாதிரி மனசும் இயங்கிச்சுன்னு சொன்னால் ஆரோக்கியமாக இயங்குதுன்னு அர்த்தம். ஏன்னா இப்போ மனசில் மட்டும்தான் இந்த ஒரு மெமரி பேட்டர்ன் இருக்குது, மற்ற புலன்களில் அந்த மெமரி பேட்டர்ன் கிடையாது. மனசில் மட்டும்தான் மெமரி பேட்டர்ன் இருக்கிறதுனால அது செலக்ட் பண்ணிடுது, இது நல்லா இருக்குது இது மோசமாக இருக்குதுன்னு சொல்லி நல்லதை பிடிச்சி வைக்கிறதும் மோசமானதை அப்புறப்படுத்துறதுக்குமா அது செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிருது. அந்த செலெக்ஷன் தான் ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுது, அதுதான் மனதினுடைய ஆரோக்கியத்தை கெடுக்குது. அதனால் வந்து அந்த அதனுடைய தொடர் அதனுடைய கண்ட்ரோலில் இல்லாதபடி மனசு வந்து சுதந்திரமாக இயங்குறதும் ஆரோக்கியமான மனது.